Hi friends, நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஈஸியான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் செனாகுனி ஃப்ரை பார்க்க போறோம். நம்ம நெத்திலி கருவாடு அந்த மாதிரிலாம் ஃப்ரை பண்ணி பார்த்துருக்கோம். செனாகுனி ஃப்ரை பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு சிலருக்கு தெரியாது. வாங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த செனாகுனி எறா இருக்குல்ல, அது ரொம்ப குட்டியாக இருக்கும் போது அதை பிடிச்சி காய வச்சு இந்த மாதிரி பண்ணது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். வாங்க இது இப்போ எப்படி ஃப்ரை பண்ணலான்னு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்து தண்ணி போட்டு நல்லா அலசிக்கோங்க. நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதுலேயே நீங்கள் கூட பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா பிழிஞ்சு போட்டுக்கோங்க. இது வந்து ஃப்ரெஷ்ஷானது தான், இதில் மண்ணெல்லாம் அவ்வளோ இல்லை. ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் போட்டுக்கோங்க. பாருங்க இது தண்ணி போட்டு அலசின பிறகு இந்த மாதிரி இருக்கும். இன்னொரு வட்டியும் அலசிக்கோங்க. பிழிஞ்ச பிறகு எப்படி இருக்குன்னு பாத்திரத்தில் பாருங்கள் இப்போ நல்லா இதை ட்ரை பண்ணியாச்சு. கொஞ்சம் கூட தண்ணி கிடையாது, அந்த மாதிரி தான் இருக்கணும். தண்ணி இருக்கக்கூடாது, ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது இந்த கடாயில் மாற்றிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன்.
கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கிறேன். இதில் சால்ட் இல்லை, மேபி நீங்கள் வாங்குறதில் சால்ட் ஆல்ரெடி இருந்தாக்கா நீங்கள் சால்ட்டு சேர்க்காதீங்க. பாருங்க இதை எப்படியே நம்ம சும்மா கலரிக்கலாம், தண்ணியில் எதுவுமே சேர்க்கவில்லை, ஆல்ரெடி அதிலேயே நம்ம அலசின தண்ணியிலேயே சும்மா ட்ரை ஆகிட்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். இதுலேயே வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் ஆயில் இதில் நிறைய இருக்கணும், ஏன்னா இது உடனே நம்ம செய்ய போகிறது, இல்லைனா கருகி போயிடும். ஒரு 4 to 5 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா இப்படி கலரிக்கோங்க. இதை இப்போ அப்படியே ஸ்டவ்வில் வச்சிடலாம். நல்லா சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. இந்த டிஷ் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். பட் என்னென்னா நீங்கள் பக்கத்துலேயே இருக்கணும், இது நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா கருகிடும். நீங்கள் இதை சிம்லேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கலரி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்ல மொறு மொறு மொறுன்னு வரும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார், குருமா, ரசசாதம் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சீ ஃபுட் சாப்பிட்றவங்களா இருந்தாங்கன்னா இதெல்லாம் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிடுவாங்க. இது கொஞ்ச நேரம் அப்படியே விடலாம், ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதை நம்ம திருப்பியும் கலரை விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ரை, நல்லா பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள், ஆயிலெலாம் எப்படி தெரியுது பாருங்கள். அவ்வளோதான், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது செய்கிறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான், ஆனால் பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் கலரி விட்டுகிட்டே இருக்கணும். விட்டுட்டு போனோன்னா கொஞ்சம் கருகிடும். அவ்வளோதான், நீங்கள் 5 to 10 மினிட்ஸ் பக்கத்துலேயே இருந்து செஞ்சீங்கன்னா ஈஸியான செனாகுனி ஃப்ரை ரெடி ஆகிடும். வாங்க இதை வேறு ஒரு பாத்திரத்தில் பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் இதே போல் நல்ல நல்ல வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்ருக்கோம், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.